முயன்றால் முடியாதுல்ல முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், இன்று நீங்கள் எக்ஸாம் தமிச்சு அன்றைக்கி நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது எந்த கவர்மெண்ட் ஜாப்போட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா கவர்மெண்ட் ஜாப்போட சிலபஸோட டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணோம், டிகிரி முடிச்சிட்டோ ப்ளஸ் டூ முடிச்சிட்டோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் ட்ரை பண்ணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய பேருக்கு இப்போ எந்த கவர்மெண்ட் ஜாப்போட சிலபஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக யூபிஎஸ்சியோட சிலபஸ் எப்படி இருக்கும், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸோட சிலபஸ் எப்படி இருக்கும், எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரோட சிலபஸ் எப்படி இருக்கும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல நிறைய வேகன்சி வருது, ஸோ அதோட சிலபஸ் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் எப்படி இருக்கும், டிஎன்பிசியோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாவே நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு. இதுவே ப்ரைவேட் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்மளால 100% ஜாப் செக்யூரிட்டி வந்து சொல்ல முடியாது. பட் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா 100% ஜாப் செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. முக்கியமாக ஒரு சில ஜாப்பில் பென்ஷன் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு எய்ம் அப்படின்னு எடுத்துகிட்டா கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறதா இருக்குது. பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புமே வந்து பார்த்தா 100% நீங்கள் காலேஜில் படித்த சிலபஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்காது. சப்போஸ் நீங்கள் டெக்னிக்கலாக சூஸ் பண்ணால் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கல் அப்படின்னா அதாவது நீங்கள் படித்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரியான ஜாபாகவும் இருக்கும். சிலபஸும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் 4 இயர்ஸோ 3 இயர்ஸோ அந்த காலேஜில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து சூஸ் பண்ணி போய்க்கலாம். அதாவது டெக்னிக்கலாக நீங்கள் படித்தது ரிலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து போனீங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று, எக்ஸாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். செகண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கும் வந்து பார்த்தா நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான அதாவது டெக்னிக்கல் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ காமனாக வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அதாவது எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரியான ஜாப் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் கவர்மெண்ட் ஜாப்போட எலிஜிபிளே ஒரு 80-85% மேலே. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, உங்களோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா அதாவது எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், மெடிக்கல் டிகிரி முடிச்சிருக்கலாம், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகரி பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் போஸ்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் என்னென்ன, அதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹையஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தால் யூபிஎஸ்சி எக்ஸாம் தான். யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா நம்மளுக்கு 3 types ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இன்னொன்று வந்து பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான எக்ஸாம், இன்னொன்று வந்து பார்த்தா இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு. பட் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்க்கெலாம் கண்டிப்பாக அது ரிலவெண்ட்டான குரூப் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் சிவில் சர்வீஸ்க்கு எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம், பிஏல ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துருக்கலாம், பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், பிபிஏ முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் கூட முடிச்சிருக்கலாம், இல்லை மெடிக்கல் லைனில் கூட ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கலாம். ஸோ யூபிஎஸ்சியோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டால் ஏதாவது டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த யூபிஎஸ்சியோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 rounds கண்டக்ட் பண்ணுறாங்க. பிரிமிலரி, மெயின், இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ காமனாக என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெலவெண்ட்டாக நிறைய கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ரெலவெண்ட்டான கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஜியோகிரஃபி ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ப்ளஸ் ஆப்டியூட் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டான டாப்பிக்லேருந்து யூபிஎஸ்சியில் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா பேப்பர் 2 பொறுத்தவரை மொத்தம் 9 papers இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூபிஎஸ்சிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹை லெவலில் ஒரு ஏர்னிங் வேணும் அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க அவ்வளோ தூரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல். இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரெண்டு ரூல் இருக்கா. பட் 80% மேலே எஸ்எஸ்சியோட சிஜிஎலோட போஸ்டிங் வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டாபிக் வைஸாக வந்து பார்த்தா ரீசனிங் ரிலவெண்டான கொஸ்டின், ஆப்டியூட் ரிலவெண்டான கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் ரிலவெண்டான கொஸ்டின், ஜென்ரல் அவர்னஸ் ரிலவெண்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரிலவெண்டான கொஸ்டின். ஸோ இந்த 5 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டயர் 1, டயர் 2 இந்த மாதிரி சொல்லுவாங்க ரவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு யூபிஎஸ்சில் பிரிமிலரி மெயின் சொல்கிற மாதிரி இதில் டயர் 1, டயர் 2 அப்படிம்பாங்க. மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 5 டாப்பிக்கில் தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் டெக்னிக்கலாக போகிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்போ போகிறப்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் ஜென்ரலாக இருக்க இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரியான எக்ஸாம்பிளாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காமனாக இந்த 5 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டாப்பிக்கில் உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இருக்கிறதுல அதிகளவு வேகன்சி ஃபில் பண்ணுறது அப்படின்ற இடத்துல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட எக்ஸாம் தான். இதில் குரூப் டிக்கான வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான வேகன்சி, என்டிபிசி வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி, இந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சி வருது. இதில் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்று எஸ்ஐ எக்ஸாம், இன்னொன்று வந்து பார்த்தா என்டிபிசி எக்ஸாம். மற்றபடி எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு காமனாக என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரீசனிங் ரிலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ் ரிலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் அப்படின்னா இங்கே ஆப்டியூட் ரிலவெண்டான கொஸ்டின் தான் வரும், பட் சொல்லும் போது மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் ரிலவெண்டான கொஸ்டின் வந்து வராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்டிபிசிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லையோ ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லையோ ஒரு எஸ்ஐ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த 4 டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின் வருது உங்களுக்கு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் ரிலவெண்டான எக்ஸாம். பேங்கிங் ரிலவெண்டான எக்ஸாம் அப்படின்றத கிளர்க்கு, பிஓ, எஸ்ஓ அந்த மாதிரி பேங்க் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸாம் உங்களுக்கு. அது மட்டும் நீங்கள் போகிற பொசிஷன் பொறுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸாமோட நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் டிகிரி முடிச்சதுங்க அப்படின்னா கிளர்க் பிஓக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட டாப்பிக்லாம் எப்படி இருக்கும், அதாவது ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா காமனாக என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபஷனல் டாப்பிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின் வரும். இல்லை காமனாக கிளர்க் பிஓக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் ரிலவெண்டான கொஸ்டின் வரும், ஆப்டியூட் ரிலவெண்டான கொஸ்டின் வரும், இங்கிலீஷ் ரிலவெண்டான கொஸ்டின் வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின் வரும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேங்கிங் ரிலவெண்டான கொஸ்டின் வரும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கொஸ்டின் வரும். ஸோ இந்த 6 டாப்பிக்கில் தான் மோஸ்ட்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் பிஓக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எஸ்ஏ ரைட்டிங்கோ லெட்டர் ரைட்டிங்கோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இந்த 6 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. இதை பொறுத்தவரையும் பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிளர்க்குக்கு இன்டர்வியூ இல்லை, பட் பிஓக்கு இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் இன்சூரன்ஸ் ரிலவெண்ட்டான இந்த எல்ஐசி எக்ஸாம் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு காமனாக இந்த 6 டாப்பிக்கில் தான் கேட்பாங்க. பட் பேங்க் பொறுத்தவரை பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் பொறுத்தவரையும் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, 2A, பிஏஓ, குரூப் 4 இதான் வந்து மெயினாக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். மற்ற எக்ஸாம்க்குலாம் வேகன்சி லோவாக இருக்கும், எப்பயாவது ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் வரும். பட் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வருது, அதிகளவு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறது குரூப் 2, 2A, அது மட்டும் இல்லாமல் விஏஓ, குரூப் 4 இந்த எக்ஸாம் தான். குரூப் 1 வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் மோஸ்ட்லி அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன ஆஃபீஸர் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி என்ன மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பொலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டான டாப்பிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்த மாதிரியான டாப்பிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் சயின்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த
மாதிரியான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் எக்ஸாம் பொறுத்தவரை லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எடுக்கிற எக்ஸாம் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்டிட்யூட் ரிலவெண்ட்டான கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லேயுமே வரும் உங்களுக்கு, பட் ரொம்ப கம்மியான மார்க் தான் வரும் உங்களுக்கு. தமிழ்லேயே நீங்கள் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிசி அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு காமனாக என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப வேகன்சி கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா, பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது அதிக அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.